ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஊருக்கு வந்து கிளம்பிகிட்டே இருக்கோம். அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷன் தான் போய் கொண்டு இருக்குது. அதுக்குள்ளே இல்லை, சாட்டர்டே கிளம்புறோம். இதுலேருந்து நாங்கள் இப்போ பேக் பண்ண ஆரம்பித்தா தான் நாளை வரைக்கும் வந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஆல்மோஸ்ட். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸுமே உள்ளே எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் புது ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. இது நம்ம வந்துட்டு டிஃபாலில் வாங்கின ஆர்கனைசர் பேக். ஆமாம், இதில் ஃபுல்லாக எல்லாரோடைய இது ட்ரெஸ் எல்லாம் வச்சாச்சு. இதில் சில ட்ரெஸ் இருக்குது, இன்னர்ஸ் அதெல்லாம் இருக்குது. இது உள்ளே வந்துட்டு என்ன இருக்குது, இது ஓப்பன் பண்ணி காமிக்கலாம். நீட்டாக அழகாக சாக்ஸு கர்ச்சீஃப்ஸ்லாம் வச்சாச்சு. அப்படியே க்ளோஸ் பண்ண, ஒன்றும் இல்லை. காம்பேக்டு லிப்ஸ்டிக்கு தேவை, என்ன தேவை, மாய்ஸ்சரைசரு, சன்ஸ்கிரீனு. நான் என் பொம்மைக்கு போட்டேன், பாதி முடிச்சிட்டேன். ஆமாம், இருக்கு உள்ள அது ஒரு குட்டி. இது எல்லாமே சேர்ந்தே ஒரு செட்டாக வரும். இது அது இன்னொரு பேக், இன்னொரு அந்த இதில் இருக்கு, அந்த சூட்கேஸ்லையும் பேக் பண்ணியாச்சு. அம்மா அதையும் இருக்கு. குடி பேண்ட் ரூம் அப்பாவோட தேர்த்துக்கு எதில் வைப்பேன், நீங்க வந்து உங்களுடைய பிக்கி பேங்க் உங்களோட உண்டியல சேர்த்து வைத்த காசு. சரி ஓகே, அதாவது இதுவுமே நம்ம டிஃபால்ட் வாங்கினதுதான். அந்த ஷாப்பிங் விளாக் நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள் லிங்க்கை. சூப்பர் பேகு, சீரியஸாகவே. அதுவும் சரி இதுவும் சரி, குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே எதுவும் என்ன இருக்குது பார்ப்போமா. இது வந்து இது டிக்டாக்ல வேறு வந்து இதெல்லாம் ஏற்கனவே வந்து டிஃபால்ட்டில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம என்ன வாங்கினாலும் ஒரு ஒரு பவுச்சில் பேக் பண்ணி தான் கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ அது உள்ளே வச்சுருக்கோம் ரப்பர் பேண்ட்ஸு, இது இவளுடைய ப்ரேஸ்லெட்ஸு, இந்த குட்டி குட்டி பேண்ட்ஸு, கிளிப்ஸுங்க, அதெல்லாம் இது உள்ள போட்டாச்சு. நீட்டாக இருக்கும்ல அப்படின்ட்டு எதில் மறுபடியும் அடிக்கு நாங்க வந்து இப்போதைக்கு வெறும் மூணே மூணு பேக் மட்டும் பேக் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா எவ்வளோ திங்ஸ் இருக்குன்னு. இதுக்குள்ள வந்து ஆண்ட்ரோடதும் அப்பாவோடதும் இருக்கு தானே. இங்க பாருங்க, இது ஒரு பேகு. ஓ, அப்ப இதுதான் மெயின் பேகா? சூப்பர். எல்லா ட்ரெஸ்ஸுமே நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். புதுசு சஃபாரி. இதுதான் பெரிய பேக்கா? குட்டி எங்க? குட்டி எடுத்துட்டு வந்து அப்போ இடம் பத்தலண்ணா. ஏமா இந்த சூட்கேஸ்லாம் குட்டியாக தானே இருக்குது, அதெல்லாம் அழகாக தச்சுண்ணா. பார்ப்போமா போடுதானே. எந்த தச்சுட்டு ஃபுல்லா ஒன்று எடுத்துக்கணும்ல. இதே இவ்வளோ ஜூமில் காமிட்டு அம்மா பேக் பண்ணுறத வீடியோ எடுக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். அம்மா கேமராமேன் இப்போ அந்த இடத்துல வந்து இடம் பிடிச்சி வச்சுட்டேன். என்ன பேகு? இதே இடம் இல்லை பாருங்க, இப்படி வச்சுருக்காங்க பாருங்க. என்னோட அறிவுக்கு இது வச்சு எப்படி மூடுவாங்க? ஜெஸ்ட்டு போயிடாச்சு, அது தெரிஞ்சு மூட மாட்டாங்கம்மா. இப்படி வச்சுட்டேம்மா, இப்படிமா மூடுவேன்.
ஏன்னா நாங்கெல்லாம் நோயாளிங்க மாதிரி அப்போ பூஜை அழுகி பிடிச்சிதான். அது மெயினாக எனக்குலாம் எப்ப இன்னைக்கு நல்லா இருக்குதா நாளைக்கு அப்படின்ட்டு இருப்பேன். என்னமோமா அவ்வளோ சார்ஜரமா இருக்கு, நம்ம எவ்வளோ பெரிய பேக் எடுத்துருக்கேன். என்னது சார்ஜர் டேப் இது நாலு இருக்குல்ல, நான் மறந்துட்டேன் கேரக்டர் மறந்துட்டேன் நாலு. சரி பிக்க முடியல விடு, பிக்க முடியல விடுன்னு இதுதான் வைக்கணும்ல உண்டு. அம்மா அந்த பேக் என்ன பண்ண போல, இந்த பேக்கு பிங்க் கலரு மேலே நிற்கிது பாரு, அதான் அதான் அது என்னது பண்ணு நீ. அதுக்கு வேற வந்து கொஞ்சம் என்னது என்னது வேலை திணிக்கல. அம்மா ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அங்கேயும் இடம் இருக்குது அண்ணா அந்த இடத்துலலாம். அந்த ஆ எங்கே வைக்க போல, இடம் இருக்கா எனக்கு எப்போ எங்க போடுது? ஓ ஊருக்கு போடுறது இப்போ பேச ஆரம்பிச்சாச்சு, சூப்பர். ரெண்டு நாளுக்கு முன்னாடியே ஊருக்கு போடுறது பாப்போன்ட்டாங்க. பாயினா போயிடாதீங்க அப்படின்னு. நம்ம சாட்டர்டே மார்னிங் தான் வந்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். ஸோ அதுக்காக இப்போவுமே வந்து நைட்டே வந்து நம்ம கார் வந்து ஃபுல்லாக பெட்ரோல் வந்து ஃபில் பண்ணியாச்சு. சாட்டர்டே மார்னிங் நம்ம கிளம்பியாச்சு திருநெல்வேலிக்கு. யூஸ்வலாக வந்து நம்ம ரொம்ப ஏர்லியாக கிளம்புவோம், லைக் ஒரு 5:30, 4:00 கூட கிளம்பியிருக்கோம். பட் இந்த தடவை ரொம்ப லேட், கிட்டத்தட்ட 8 மணி ஆகிடுச்சு கிளம்ப. கார் மீனம்பாக்கம் தான் கிராஸ் ஆச்சு, அதுக்குள்ளே ரெண்டு பேரும் நல்லா செட்டில் ஆயாச்சு. பில்லோ ஒரு குட்டி ரெண்டு பிளாங்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஏன்னா ட்ராவல் வந்து நமக்கு இங்கேருந்து போகிறோம் இல்லையா திருநெல்வேலிக்கு, ஆல்மோஸ்ட் 600 கிலோமீட்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு ரெடி ஆயாச்சு அவங்க படுக்கிறதுக்கு. கை உள்ள விட வைக்க மாட்டார் போல இருக்கு. நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும் இல்லையா, ஸோ ஒரு பெரிய ஒரு லாங் வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால ஹெவி டிராஃபிக் இருந்தது. அதாவது டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு வந்து கெஸ் பண்ணோம், பட் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பயங்கரமான டிராஃபிக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கன்னா மேல்மருவத்தூர் தாண்டி தான் நிற்கிறோம், ஆனால் செம்ம டிராஃபிக். ஏன் இப்படி டிராஃபிக்குன்னு தெரில, பத்திரம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஊர் போய் சேரவே 10 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன்டா. இன்னும் நாங்கள் சாப்பிடவே இல்லை, சாப்பாடு ஆக்சுவலி பேக் பண்ணியாச்சு இல்லை நம்ம இந்த தடவை. இப்போ தான் சாப்பிட்றதுக்காக இறங்கி ஒரு ஸ்பாட்டை பார்த்து நிற்பாட்டியிருக்கோம். அண்ட்ரியா நல்லா தூங்கியாச்சுன்னா நீ, சரி நைஸ் அப்படியே எடுப்போம் இங்கே வரேன். பொத்தெல்லாம் கட்டிட்டோம் நாங்கள், பொத்தெல்லாம் கட்டிட்டோம் மொத்தமாக பொட்டலாம் பொட்டலாம். ஆமாம் நீங்கள் நிப்பாட்டுங்க, நிப்பாட்டாமல் போங்க, பிரச்சனையே இல்லை. என்னது லேட்டா? ஆ பேட்டு காலம் மேலே கண்டிப்பாக இந்த தடவை என்ன பிரச்சனை தெரியுமா?
லீவ் ஆரம்பிச்சு போகிறோம்ல, சும்மா டிராஃபிக் இருக்குது, ப்ளஸ் இந்த சைடு போகிற எல்லா ஹோட்டலும் வந்து பயங்கர கூட்டம் இருக்கும், ரொம்ப வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஊட்டி சேர முடிஞ்சிடும். நல்லா கண்டுக்காத, ஏதோ ஒன்று எல்லா தட்டும் நல்ல தட்டு தான், எல்லா தட்டும் நல்ல தட்டு தான் பார்த்தீங்களா. இது தட்டு பேர் என்ன? பாக்கு பாக்கு பண்ணுறாங்களா? யார் எடுத்துன்னு இருக்கேன்னு தெரியாமல் எடுத்துன்னு இருக்கேன். ஒன் தான் எடுத்து தண்ணி வச்சுக்கழுது, அம்மா கை கழுப்புறாங்க, அவங்க கொஞ்சம் ஃபன் பண்ணுவோம். என் கேமராமேன் ஆண்ட்ரூ, சென்னை டு சென்னை ட்ராவல் பண்ணுறோம். ஓகே, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா பண்ணிடுறேன் வீடியோ இருக்குமா? இதான் தோட்டம், என்ன தோட்டத்தில் அழகா இருக்குல்ல. ஏய், என் தோட்டம் மொத்த தோட்டம், யார் தோட்டம் தெரியுமா? ஷட் அப், நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே டைம் ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல டிராஃபிக்கு, எனக்கு தெரிஞ்சு வந்து ஒவ்வொரு டோலுக்கு முன்னாடி வரப்பமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்கில் ஹெல்டப் ஆகிடுது. அதுவும் செங்கல்பட்டு கிட்டே வந்துட்டு ஏதோ என்ன ப்ராப்ளம் அன்றைக்கின்னு தெரியவே இல்லை. ஒரு 20-25 minutes மேலே அப்படி வண்டி ஊந்து ஊந்து தான் போயிட்டுருந்தது. அதே மாதிரி நம்ம திருச்சி கிட்டேயும் அப்படி தான் ஏதோ பிரிட்ஜ் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு 45 minutes மேலே ஆகிடுச்சு. ஸோ இப்படியே தான் நம்ம ஒரு 500 வண்டியோடு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரம் என்டர்டெயின் பண்ணோம்ல, அதனால வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஆண்ட்ரூ நிறைய அந்த போக்கிமோன் கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தோம். ஸோ அதை எடுத்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா வந்துட்டு தெரிஞ்சு போச்சு நம்ம டிராவல் வந்து ரொம்ப லாங் ட்ராவலாக இருக்க போகுது அப்படின்ட்டு, ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ கொஞ்சம் நேரம் வந்துட்டு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம். ஒரு வழியாக வந்துட்டு நம்ம திருச்சி காவேரி ரிவர் கிட்ட வந்துட்டு வந்தாச்சு. நம்ம வந்து காவேரி ரிவர் வந்து கிராஸ் பண்ண போறோம். இல்லை போகுதுல, தண்ணி போகுது பாரு. ஆமாம், அன்னைக்கு நல்லா போயிருக்கோம். இதான் பார்த்துக்கோ, கொஞ்சம் தண்ணி போதேடா. இதான் காவேரியா இருக்கும். தண்ணி கம்மியாக தான் ஓடுது. மை நேம் இஸ் ஆண்ட்ரூ, நான் கேமராமேன்,
இடிக்கும் போது அவன் திருச்சியில் எடுக்கும் தாண்ட போகிறோம். நான் ஆட்டி அடி அடிக்கிறேன் பூசுங்க. இங்கே நாங்கள் சாத்தி தின்னோம். நான் அப்பயே சாப்பிட்டேன். இவங்க சாப்பிட்டு கை கழுவிக்கிட்டு இருக்காங்க. சரியான கம்பெனி பார்க்குவேன். லாரி தான் போகுது கத்தீங்களா அழகாலத்தில். என்ன பண்றீங்க சொல்றீங்களா? எடுத்துட்டு இருக்க எங்களை இருக்க அவங்க டைஸா சாப்பிட்டு இருக்காங்க. அம்மா வேதா போ ஆயோசிமா ஆயோசிம் அம்மா ஆறு பார்க்க போவாங்க. காதா ரிவர் அங்கே இருக்கு. டேஞ்சரஸ் மோஸ்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் இன் வேக் ரூம்ஸ். என்னடா இது லாஸ்ட் நினைக்கிறேன் தெரிஞ்சு சாப்பாடு போடுங்க. நீ இப்படி இருக்கிறது எப்படி யார் ரைட்டு கேட்டோம்? சாப்பாடு வேணுமா ப்ரோ? அப்படி அசைய வேண்டியது பார்த்தீங்கன்னா சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டேன். நான் ஒரு வாய் ஊட்டிடுறேன். நடு ரோட்டில் இல்லை, கொஞ்சம் ஓரம் கட்டி நின்று சாப்பிட்ருக்கோம். ஆமாம், மணி நாலு. இப்போ தான் திருச்சி தாண்டிட்டேன். சி தாண்டியாச்சு, திருச்சி தாண்டியாச்சு, தாண்டிட்டு திருச்சி தாண்டி சாப்பிட்ருக்கோம். புளிசாதம், லெமன் ரைஸ், இப்போ வந்து ஃபைனல் தயிர் சாதம். எப்படி இருந்தது? நைஸா? நல்ல வேலை துவையில் எதுவும் அரைச்சி எடுத்துகிட்டு வரல. கண்டிப்பாக கெட்டு போயிருக்கோம். சாதம் எல்லா சாதம் இங்கே வா. ஆமாங்கம்மா. லாஸ்ட் வாய். ஐயோ ஓகே, நாங்கள் சாப்பிட்டு நீங்கள் அப்படியே கிளம்ப முடியுதான். எப்படி ஊர் போய் சேர 10:30 ஆயிரும் நினைக்கிறேன். 10 மணி ஆயிரும் கண்டிப்பாக, டெஃபினட்டாக. நெக்ஸ்ட் எப்படி ஒரு ஹாஃப் அன் ஹவர் இங்கே பிரேக் விடுவோம் தூங்குறதுக்கு. ஓகே போகிறப்ப அப்படி இருப்போம். இருட்டுக்குள்ள தெரியலடா, அங்க ஒருத்த வரோம். என்ன பண்றீங்க மக்களே? நீங்க இருட்டுக்குள்ள இருக்கீங்க மக்களே. எப்படி லைட் போட்ட மத்திய இருக்கும். ஐ திங்க் நம்ம இன்னும் மதுரைக்கிட்டே வரல. மதுரை தாண்டிட்டோமா? இல்லை இல்லை, மதுரை வரல. என் கை இப்போ போயிருக்கும். இனிதான் ஆல்மோஸ்ட் போக எப்படி ஒரு 3 hours ஆகும். டைம் இஸ் 7:40 ஆயிடும் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு 1 hour ரெஸ்ட்டு, தூங்கியாச்சு எல்லாரும். கிளம்ப வேண்டியதான். தண்ணி வச்சுருக்கீங்களா? வேறடா நெவர் எண்டிங் ட்ராவல் மாதிரி போய்கொண்டே இருக்குது. எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பி? ஆல்மோஸ்ட் 11 hours ஆயிடுச்சுடா. இப்போ தான் நாங்கள் வந்து இன்னும் ஒரு வீடு போய் ரீச் ஆகும். எப்படியும் ஒரு 45 minutes 1 hour ஆகும். அஞ்சு தூங்கிட்டான். இங்கே அஞ்சு காமிக்கிறேன். எங்கே இருக்கான்? தூங்கிட்டான். ஃபேன் வந்துடுது. இப்போ தான் சரி ஓகே. அப்படியே கிட்ட நெருங்கினப்போ நான் அப்டேட் பண்ணுறேன்.
காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தேன் எங்களுடைய ட்ராவல். வந்துட்டு நைட்டு வந்து 10:30 ஆச்சு ரீச் ஆகிறதுக்கு. இதுக்கிடையில் ஒரு 1 hour வந்து நாங்கள் பிரேக் எடுத்துக்கிட்டோம். மதுரைக்கு முன்னாடியே கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்துட்டு தூங்குறதுக்காக ஒரு 1 hour பிரேக். ஸோ வந்து சேர்கிறதுக்கு வந்துட்டு கரெக்டாக 10:30. இப்போ நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம சேஃபாக ரீச் ஆயாச்சு. இந்த ட்ராவல் வ்ளாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.